வணக்கம் நண்பர்களே, 23/9/2018 ரயில்வே குரூப் டி தேர்வில் கேட்கப்பட்ட கணக்குகளுக்கு விளக்கமான பதில். முதல் கேள்வி, 4 ஆண்கள் ஒரு வேலையை 5 நாட்களிலும் 8 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கின்றன எனில் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கின்றனர்? இதுதான் கேள்வி. விளக்கம் எப்படி வச்சுக்கிறோன்னு சொன்னால், இப்போ 4 நபர்கள் 5, 8 நபர்கள் 12 நாள், இப்போ 5க்கும் 8க்கும் நீங்கள் எல்சியம் பார்க்கணும். நம்ம எல்சியம் பார்த்தீங்களா, அது மீச்சியமாக பார்த்தா 60 வரும். அப்போ ஒர்க்கு வந்து 60 ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ 60 ஒர்க்கு 5 நாளில் பார்க்குறாங்க 4 நபர்கள் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 12 வேலை பார்ப்பாங்க. அதே 60 ஒர்க்கு இவங்க 12 நாள் பார்க்குறாங்க 8 பேர் சேர்ந்து. அப்படி சொன்னால் அந்த ஒரு ஒர்க்கு வந்து 8 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கு பார்க்குறாங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தால் மொத்தம் எத்தனை ஒர்க்கு? 17 ஒர்க்கு. இப்போ இருவரும் சேர்ந்து 60/17 அடித்து கொடுத்தா 3/9/17 நாட்களை முடிப்பாங்க. இப்போ என்னுடைய விடை வந்து 3/9/17. அடுத்த கேள்வி, சுருக்குக. இது போடுமாஸ் ரூல் படி பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன ப்ராக்கெட் பார்க்கணும். அப்போ நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா ப்ராக்கெட்டில் என்ன வரந்தோம், இன்னர் ப்ராக்கெட் வந்து -2, -4, -8, அதுக்கப்புறம் கூட்டினா -14, 14 வரும். இங்கே ப்ராக்கெட் உள்ளே இருக்கலையே, இந்த ப்ராக்கெட் எடுக்கும் -2, -1, முதல் அதை பார்த்தமாக்கும் -3 வரும். இப்போ +(-3). அடுத்து இந்த ப்ராக்கெட்டில் 5-3, 2 வரும், 2 போடாச்சு. அங்கே இருக்கலையா, அங்கே வந்து ப்ராக்கெட் இருக்குது, இங்கே டிவிஷன் இருக்குது. அப்போ இங்கே நார்மலாக டிவைட் கூட பண்ணலாம். நீங்கள் இப்போ டிவைட் பண்ணிக்கலாம், 3 மணிக்கு கேன்சல் பண்ணால் 14 வரும். இப்போ 3-3 இருக்கு இல்லையா, அப்போ -14 × 2, அப்போ 63 − 14 × 2 = 28. இப்போ 63 வந்து 28 கழிச்சா 35. ஸோ இதனுடைய விடை வந்து 35. எதை பற்றி பேசிக்காக போடுமாஸ் ரூல் படி இந்த சம்மன் நீங்கள் செய்யணும். அடுத்து 3வது கேள்வி, 4, 12 மற்றும் 112 மீ பேவா கான்கன் கேட்டிருக்காங்க. அதை எல் டிவிஷன், அதாவது டானா வகுத்தல் போடணும். எப்படின்னா மொதல் 4, 12, 112 மொதல் 2வது வகுத்தீங்கனாக்கும் 2, 4, 6, 12 அப்புறம் 56, 2, 112 திருப்பி 2வது வகுக்கலாம். 1, 2, 3, 2, 6 அப்புறம் 28, 2, 56. அந்த 3 நம்பர் எது பொதுவாக வகுத்துச்சுன்னா 2, 2, 2, 2 தானே வகுத்துச்சு. ஸோ அதுக்கு பேர் தான் மீபேவா. இப்போ மீபேவா = 2×2, 4. இதனுடைய விடை என்னென்னா 4 அர்த்தம். அடுத்த 4வது கேள்வி, ஜேம்ஸ் மற்றும் ராதாவின் வருமானத்தின் விகிதம் 1:2 மற்றும் அவர்களின் வருமானம் 87 ரூபாய் என்றால் ராதாவின் வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த வருமானம் தானே கொடுத்துருக்காங்க, மொத்த வருமானம் 87. அப்போ வருமானம் மொத்த வருமானம் 87னா மொத்த மடங்கு பார்க்கணும். மேலே 1:2னா 1+2 = 3 மடங்கு. அப்போ 3 மடங்கு தான் 87 ரூபா. ராதாவின் வருமானம் கேட்டிருக்காங்க. அப்போ ராதா யார், 2வது இருக்கவங்க. ஸோ 2 மடங்கு. இப்போ 3 மடங்கு 87 ரூபானா 2 மடங்கு என்ன? இப்போ 3 வந்து 87 ஒத்தமாகும், 19 வரும். 23, 6, 9, 27. ஸோ 19 வரும். 19×2 = 38 ரூபா. அப்போது ராதாவின் வருமானம் எவ்வளோன்னா 38 ரூபா. அடுத்து 5வது கேள்வி, ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார்கள். ஏ மட்டும் அதே வேலையை 36 நாட்களில் முடித்தால் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இப்போ ஏ பிளஸ் பி வந்து 20, ஏ வந்து 36 நாட்கள். இப்போ இதுக்கு ரெண்டு எல்சி எடுத்தீங்கனாக்கா எல்சியன்னா மீச்சிமா, 20க்கும் 36க்கும் மீச்சிமா எடுத்தால் 180 வரணும். அப்போ 180 வேலையை வந்து ரெண்டு ஏயுமே சேர்ந்து 20 நாள் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 9 வேலை பார்ப்பாங்க. அதே இது 180 வேலையை வந்து ஏ மட்டும் 36 நாள் பார்க்குறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 வேலை பார்ப்பார். ஏயுமே சேர்ந்து 9 வேலை, ஏ மட்டும் 5 வேலை. அப்போ பி மட்டும் என்ன வரும்? அப்போ 4 வேலை பார்ப்பார். பி மட்டும் ஒரு நாளைக்கு 4 வேலை. அப்போ எத்தனை நாளையில் முடிப்பார் மொத்த வேலையும்? பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா 180/4 = அடித்து கொடுத்தா 45. பி மட்டும் எத்தனை நாளையில் முடிச்சிருவாங்க அப்படின்னா பி மட்டும் 45 நாட்களில் அந்த வேலையை முடிச்சுவார். அடுத்த கேள்வி, 6வது கேள்வி, 29:58:17:? இதில் கொஸ்டின் மார்க் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்கலாம், 29 எதை பேக்குனா 58 வரும், 29 2வது பேக்குனா 58 வரும். அப்படின்னா 17 எதை பேக்குனா வரும்னு சொன்னால் 17 2வது பேக்குனா என்ன வரும்? 34 வரும். அப்போ இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன இருக்கணும்னா 34 இருக்கணும். அப்போ என்னுடைய விடை என்னது? 34. அடுத்து 7வது கொஸ்டின், 2 ஏழு இருக்குது, 1 ஏழு கொஸ்டின் நம்பர், அதை எடுக்கக்கூடாது. அடுத்து 7 போட்டு எடுத்தால் போதும். நீங்கள்
ஏழு பதினாலு இருபத்தொன்று இருபத்தெட்டு. அப்போ அடுத்த நம்பர் கொஷின் மார்க் என்னான்னு கேட்குறாங்க. ஏழை ரெண்டாவது பேக்குனா பதினாலு, ஏழு மூணாவது பேக்குனா இருபத்தொன்று, இப்போ ஏழை நாலாவது பக்கம்லாம் இருபத்தெட்டு, அப்போ ஏழு அஞ்சாவது பக்கம் என்ன வரும், முப்பத்தஞ்சு வரும் இல்லையா. இந்த கொஷின் மார்க் இடத்துல என்ன போடணுங்கன்னா முப்பத்தி அஞ்சு போடணும். அப்போ இதனுடைய விடை வந்து முப்பத்தஞ்சு. எட்டாவது கொஷின், நூற்றி இருபது, முந்நூறு, நூற்றி பதினொன்று, நூற்றி முப்பத்தி மூணு, இவற்றில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வித்தியாசமானது தவறானது ஏதோ ஒன்று. இப்போ விளக்கம் கேட்குறேன். அப்போ நூற்றி இருபது, முந்நூறு, நூற்றி பதினொன்று, இப்போ எல்லாமே பகு எண்கள். அப்படின்னா நூற்றி இருபது ரெண்டாவது வகுக்கும், பத்தாவது வகுக்கும், எல்லாமே வகுக்கும், முந்நூறும் வகுக்கும், நூற்றி பதினொன்று எதாவது வகுக்கணும், மூணாவது வகுக்கும். அப்போ எல்லாமே வகுப்பிடக்கூடிய நம்பராக இருக்கிறதுனால அது பேர் பகு எண்கள். அப்போ நூற்றி முப்பத்தி மூணு எந்த நம்பரும் வகுக்காது, அப்போ எதாவது வகுக்கும், ஒன்றால் மட்டும்தான் வகுக்கும். அப்போ ஒன்றால் மட்டும் ஒன்றாலையும் தன்னால் வகுத்தால் அதுக்கு பேர் என்னது, பகா எண்கள்னு சொல்லுவோம். அப்போ நூற்றி முப்பத்தி மூணு என்னது, பகா எண்கள். அப்போ இந்த இதில் எது வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் நூற்றி முப்பத்தி மூணு தான். அப்போ என்னுடைய விடை முப்பத்தி மூணு, நூற்றி முப்பத்தி மூணு. அடுத்து இது ட்ரிக்னாமெட்ரி, திரிகோணம் விதி கணக்கு, கொஞ்சம் பெருசாக இருக்கும். முதல் பார்த்துக்கோங்க, டேன் தீட்டா ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ என்றால் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா மதிப்பு என்னான்னு கேட்டிருக்காங்க. விளக்கம், டேன் தீட்டா ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ. இப்போ டேன் தீட்டாவுக்கு ஃபார்முலா தெரியணும், எதிர்பக்கம் போய் அடிப்பக்கம், அடிப்பக்கம் சொல்லலாம் அல்லது அடுத்து அடுத்துள்ள பக்கம் கூட சொல்லுவாங்க. பித்தகரஸ் தேற்றப்படி என்னது நமக்கு, கர்ணம் ஸ்கொயர், அதாவது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், இதே பித்தகரஸ் தியரம். ஏக்கு பிக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க, நாலு, ஏன்னா எதிர்பக்கம் தானே இருக்குது, எதிர்பக்கம் வந்து நாலு, அடுத்த பக்கம் வந்து மூணு. இப்போ இது நாலு, இது மூணு, ஏபி வந்து நாலு, ஏபிசி வந்து மூணு கொடுத்தாங்க. இப்போ நாலு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர், இப்போ நாலு ஸ்கொயர்னா பதினாறு, மூணு ஸ்கொயர்னா ஒம்பது, ரெண்டே கூட்டினா இருபத்தஞ்சு. இப்போ ஏசி ஸ்கொயர் வந்து இருபத்தஞ்சு, அப்போ ஏசி என்ன வரும், அஞ்சுன்னு வரும். அப்போ தெர்ஃபர் கர்ணம் என்னது, அஞ்சு. இப்போ ஏசி வெளியே அஞ்சு கிடச்சிச்சு. அப்போ எதிர்பக்கம் நாலு, அடிப்பக்கம் வந்து மூணு, கர்ணம் வந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சைன் தீட்டா கேட்குறாங்களே, சைன் தீட்டாக்கு ஃபார்முலா என்னென்னா எதிர்பக்கம் போய் கர்ணம். இப்போ எதிர்பக்கம் இங்கே என்ன இருக்குது, நாலு இருக்கு இல்லையா, கர்ணம் அஞ்சு இருக்குது, அப்போ நாலு போய் அஞ்சு. காசு தீட்டா என்ன இருக்குது, அடிப்பக்கம் போய் கர்ணம், அடிப்பக்கம் இங்கே என்ன இருக்குது, மூணு இருக்குது, கர்ணம் என்ன இருக்குது, அஞ்சு இருக்குது. இப்போ சைன் தீட்டா வேலையை தெரியும், காசு தீட்டா வேலையை தெரியும், அப்போ ரெண்டு என்ன கூட்டம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சைன் தீட்டா ப்ளஸ் காசு தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டாக்கு வெளியே என்னது, ஃபோர் பை ஃபைவ், காசு தீட்டாக்கு த்ரீ பை ஃபைவ். இல்லை காமன் எடுத்தமாக்கு என்ன வரும், அஞ்சு எடுத்தமாக்கு மேலே ரெண்டே கூட்டா ஏழு, இப்போ ஏழு பை அஞ்சு, ஏழு பை அஞ்சு எப்படி இருக்கலாம், பின்னமாக இருக்குல்லையே, அதை கலப்பு நான் மாற்றணும். இப்போ ஓரஞ்சு அஞ்சு, மீதி ரெண்டு, ரெண்டு பை அஞ்சு, அப்போ ஒன்று ரெண்டு பை அஞ்சுன்னு அர்த்தம். இது பன்னெண்டு ரெண்டு பை அஞ்சு கிடையாது, பன்னெண்டு பை அஞ்சுன்னு கிடையாது, இது வேலேருந்து ஒன்று ரெண்டு பை அஞ்சுன்னு அர்த்தம். நண்பர்களே, இது வந்து இருபத்தி மூணாம் தேதி கேட்ட குரூப் டி தேர்வு கேட்ட கொஸ்டின், இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக கேட்குறாங்க. இது இந்த இந்த மாதிரி சம்ஸ் டெய்லி நாங்கள் வீடியோ போட்டுக்கிறோம், இதை மாதிரி பார்த்தாலே போது ரிப்பீட்டட் சம் மாதிரியே வருது, நம்பர் மட்டும் தான் மாற்றுறாங்க. அதனால் இந்த யூடியூப்பை திருப்பி ரிப்பீட்டாக பார்த்துட்டே இருங்க. இந்த யூடியூப்பை பார்த்து முடிச்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு அழுத்துனீங்கனாக்க டெய்லி வீடியோ போகிறோம், அது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றாக எழுதி வெற்றி பெற்று வேலைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.